Brother, if his owner won't come with computerized தையல் machine with LED display white color. பெயரில் உள்ளது போல இந்த மிஷின் டிஜிட்டல் எல்இடி லைட்டை கொண்டுள்ளது. இது தையல் மிஷினா அல்லது வேறு ஏதாவது ஹைடெக் டிவைஸா? இரண்டுமே தான். இந்த மிஷினை பற்றி நாங்கள் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிக்கும். இது தொழில்முறை தையல்காரர்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த மிஷின் 6.96 kg எடை கொண்டது. இதன் டைமென்ஷன்ஸ் 48.4 cm இன்டு 40.2 cm இன்டு 27.4 cm. இதில் உள்ள நல்ல விஷயம் என்னவென்றால், விற்பனையாளர்கள் வீட்டில் வந்து டெமோ அல்லது சேவையை வழங்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மெஷின் பெரும்பாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் டிவிடியுடன் வருகிறது. இது இந்த மெஷினை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை நல்ல முறையில் கூறும். மின்சாரத்துடன் இணைப்பதற்கு ஒரு ஸ்பெஷல் போர்ட் உள்ளது. பவர் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். மெஷினின் ஸ்பீடை கண்ட்ரோல் செய்ய ஃபுட் பெடல் உள்ளது. எஸ், அதை பயன்படுத்துவது எப்படி என்றால், நீங்கள் பெடலை இயந்திரத்துடன் இணைத்து நீங்கள் விரும்பும் வேகத்திற்கு ஏற்ப அழுத்த வேண்டும். உங்களுக்கு ஃபாஸ்டாக வேண்டுமென்றால் அதிகமாக அழுத்தவும், குறைந்த வேகம் போதுமென்றால் குறைவாக அழுத்தவும். பவர் ஆன் செய்தவுடன் மிஷினில் உள்ள எல்இடி விளக்கு ஒளிரத் தொடங்கும். இது நீங்கள் தைக்கும் பகுதிக்கு வெளிச்சத்தை தருகிறது. பேசிக்கலி நீடில் உள்ள பகுதியில் ஒளிரும். இதில் பாபின் ஹோல்டரும் உள்ளது. நீங்கள் ஒரு பக்கத்தில் அழுத்தும் போது அது லாக் செய்துவிடும், நகராது. இந்த பர்டிகுலர் ஃபீச்சர் பாபினின் நூல் சுற்ற பயன்படுகிறது. மற்ற பக்கத்தில் அழுத்தும் போது பாபின் அன்லாக் செய்யப்படும். நீங்கள் 100 விதமான டிஃப்ரெண்ட் டிசைனை தேர்ந்தெடுக்கலாம். எஸ், 100 டிசைன் மற்றும் அதன் நம்பர் எல்இடி டிஸ்பிளேயின் அருகில் வழங்கப்படுகிறது. நீங்கள் விரும்பும் டிசைனின் எண்ணை அழுத்த வேண்டும். எல்இடி டிஸ்பிளேயின் கீழிருக்கும் பிளஸ் மற்றும் மைனஸ் பட்டன் அதை கட்டுப்படுத்துகிறது. வலது புறத்தில் உள்ள பிளஸ் மற்றும் மைனஸ் பட்டன் 1 digit, இடதுபுறத்தில் உள்ளவை 10 digit பார்த்துக்கொள்ளும். நீங்கள் தேவையான நம்பரை என்டர் செய்தவுடன் ப்ரெஷர் ஃபுட்டுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் காட்டும். இதில் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்ட 3 பட்டன்கள் உள்ளன. 1 நீடில் பொசிஷன் பட்டன், 2 ஷேப்டு சிம்பிள் பட்டன், 3 ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன். மெஷினின் லெஃப்ட் சைடு ஒரு த்ரெட் கட்டரும் உள்ளது. ஸ்லைடர் மூலமாகவும் மெஷினின் வேகத்தை கட்டுப்படுத்தலாம். எல்இடி டிஸ்பிளேயின் ரைட் சைடில் பிளஸ் மைனஸ் பட்டன் உள்ளது. அவை எதற்கு என்றால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இந்த பட்டன் தையலின் லென்த் மற்றும் அகலத்தை அட்ஜஸ்ட் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மேலே உள்ள பட்டன்ஸ் லென்த்தை அட்ஜஸ்ட் செய்வது, கீழே உள்ள பட்டன் அகலத்தை அட்ஜஸ்ட் செய்வது. இதை செய்த பிறகு மெதுவாக நீடிலை திறப்பவும். அது ப்ரெஷர் ஃபுட்டை தொடுகிறதா என்று பார்க்கவும். த்ரெட் டென்ஷனை அட்ஜஸ்ட் செய்ய ஒரு டயல் உள்ளது. பாபின் உள்ளே டைட் மற்றும் லூஸ் செய்யும் ஒரு டென்ஷனும் உள்ளது. பொதுவாக இது 3 or 4 வைக்கப்படுகிறது. உங்கள் ஸ்டிச் பேட்டர்னுக்கு ஏற்ப மாற்றக்கூடிய 4 டிஃப்ரெண்ட் ப்ரெஷர் ஃபுட் உள்ளது. அதில் 1 பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங் செய்வதற்கு. இதை எளிதாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம், ஏனெனில் இது பெரியதாக இருக்கும். அதில் உங்கள் பட்டனை பொருத்த வேண்டும், அகலத்தையும் சரி செய்ய வேண்டும். இந்த மிஷின் வழங்காத சிறப்பம்சம் ஏதாவது இருக்கிறதா? அடுத்த விஷயம் உங்கள் மனதை நிரப்பிவிடும். 100 பேட்டர்னில் தைக்க முடியும் என்பது மட்டுமல்லாமல் அல்ஃபபெட்ஸிலும் தைக்க முடியும். நீங்கள் கடைசியாக என்ன கேரக்டர் அல்லது வேடை என்டர் செய்துள்ளீர்களோ அதை நீங்கள் ஆஃப் செய்த பிறகும் நினைவில் வைத்துக் கொள்ளும். இந்த மிஷினின் விலையை அறிய வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்கவும்.